நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி துளிர்காணத்து அம்மன் திருக்கோயிலில் தாங்க இருக்கிறோம். இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன, வரலாறுலாம் என்ன அப்படின்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம துளிர்காணத்து அம்மன் திருக்கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கோம். பொதுவாகவே வந்து நம்ம எல்லா கோயில்களுக்கும் போகும் பொழுது முதலாவதா நம்ம விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவரை தொழுதுட்டு தான் நம்ம மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம் அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயம்தான். அந்த விதத்தில் இப்போவும் நம்ம விநாயகரை தான் சந்திக்க போகிறோம். இங்கே இருக்கிற விநாயகரோட பெயர் என்ன அப்படின்னா வினயத்தீர்த்த விநாயகர் அப்படின்றது தான். விநாயகருக்கு பொதுவாகவே பல பெயர்கள்லாம் இருக்குதுங்க. ஒவ்வொரு கோவில்லையுமே ஒவ்வொரு திருப்பெயர்கள் வந்து இருக்கும். அந்த விதத்தில் இந்த விநாயகரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வினை தீர்த்த விநாயகர் அப்படின்றப்போ நம்மளுக்கு என்னென்ன வினைகள்லாம் வருதோ மனதார அதை இந்த விநாயகர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த வினைகள் எல்லாமே நம்ம வந்து கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடியே அது வந்து மாயமாக மறைஞ்சு போயிடும் அப்படின்றது தாங்க சொல்கிறாங்க. இப்போது வலது பக்கத்தில் அமைந்திருந்த விநாயகர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அம்மனுக்கு இடதுபுறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகர், வள்ளி தேவானை இவங்க எல்லாரோடையுமே வந்து அமர்ந்திருக்கிறாரு. வள்ளி தேவானை அப்படின்றப்பவே தெரியும், முருகரோட ஒரு பக்கத்தில் வந்து வள்ளியும் மறுபக்கத்தில் வந்து தேவானையும் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து தமிழ் கடவுளான முருகப்பெருமான மனதார வழிபடுறது உண்மையான ஒரு விஷயங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையுமே பார்த்து நம்மளுக்கு என்ன வேணும் வலதுபுறம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சே இருக்குதுங்க. இது இந்த கோவிலோட ரொம்பவே சிறப்பம்சம் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களுக்கு கீழவே ஒற்றை தலையுடைய நாகம், இரட்டை தலையுடைய நாகம், ஐந்து தலையுடைய நாகத்தோட சிலைகள் எல்லாமே இருக்கு. இதையும் வந்து மக்கள் எல்லாமே வழிபட்டுட்டு வராங்க. அதுலேயும் முக்கியமாகவே பரிகாரங்கள் எல்லாமே இருக்கும் தெரியுமா, அவங்க எல்லாருமே இந்த நாகங்களுக்கு வந்து விளக்கும் போட்டுட்ருக்காங்க. இதன் மூலியமாக தன்னுடைய பரிகாரங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு தனக்கு வந்து நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றத வந்து இன்றைய வரைக்குமே நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கோயிலை வந்து சுத்த போகிறோம். இந்த மரங்களுக்கு அதுக்கு பக்கத்திலே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இடதுபுறம் தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க. அவங்களையும் நம்ம வழிபட்டுட்டு மற்ற தெய்வங்களையும் நம்ம பின்புறம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து அமைஞ்சிருக்காங்க. மகாவிஷ்ணுவை நம்ம மனதார வேண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு இடதுபுறமே பார்த்தோம் அப்படின்னா நாகாத்தம்மனும் இருக்காங்கங்க. நாகாத்தம்மனுக்கு பொதுவாகவே எல்லாருமே வந்து பாலும் முட்டையும் வைக்கிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மனசில் என்னென்ன எண்ணங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாமே வேண்டி அம்மனுக்கு விளக்கேற்றவும் செய்வாங்கங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து சந்தனமும் குங்குமமுமே வச்சு வழிபட்டு வந்தால் நம்ம மனசில் என்னென்னலாம் நினச்சோமோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்றதே சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து துர்க்கை அம்மன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காளி அம்மனும் இருக்கிறாங்க. துர்க்கை அம்மனுக்கு எல்லாருமே வந்து விளக்கு போடுறது வந்து வழக்கங்க. அதுவுமே அமாவாசை அதுவுமா வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா அம்மன்களுக்குமே வந்து விளக்கு போட்டு வழிபடும் பொழுது நம்ம மனதில் என்னென்ன எண்ணங்கள் வந்து நினைக்கிறோமோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு மற்றும் காளியம்மனை தொடர்ந்து நம்ம இப்போது மகாலட்சுமி அம்மனை தாங்க வந்து பார்க்க வந்திருக்கிறோம். பொதுவாகவே எல்லாரோட வீட்லேயுமே வந்து மகாலட்சுமியை நம்ம வந்து வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து செல்வ செழிப்போட சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்படுவேன் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட நானும் போயிருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையுமே வந்து மகாலட்சுமி அப்படின்றவங்க வந்து இருப்பாங்கங்க. அதே போல் நம்மளும் வந்து நம்ம வீடுகளுக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய சார்ந்த எல்லாருக்குமே வந்து எல்லா செல்வ செழிப்புகளும் அமையணும் அப்படின்னு நம்ம மனதார அம்மா கிட்ட வேண்டிக்கலாம். குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது
மகாலட்சுமியை தொடர்ந்து இப்போ நம்ம சரஸ்வதி அம்மனோட சன்னிதியில தாங்க இருக்கிறோம். சரஸ்வதியா பொதுவா எல்லாருமே வந்து படிப்புக்கான கடவுள் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. குழந்தைகள்ல இருந்து கல்லூரி படிக்கிற எல்லாருமே வந்து சரஸ்வதி அம்மனை மனதார எங்களுக்கு நல்ல கல்வியையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுங்க அப்படின்றது வேண்டிக்கிறது வழக்கம். இப்போ நம்ம அம்மனுக்கு நடைபெற போற அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் பார்த்துடலாம். திருக்கோயிலுக்கு அனுதினமும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கங்க. அதுல அவங்க கிட்ட இந்த அம்மனை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வருவோம். இந்த கோயிலுக்கு விளக்கு போடுறதுல விசேஷம். இங்கே மூலசாமி வந்து துலுக்காத்தம்மன். அந்த சாமியை வழிபட்டால் இங்கே நினச்சது எல்லாமே நடக்கும். சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் துர்கை, மற்ற தட்சிணாமூர்த்தி, மற்ற எல்லா சாமியும் இருக்குது, காளி முதல் கொண்டு. இங்கே மாதம் மாதம் வரதால எங்களுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, மனசில் எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கோம். திருக்கோயிலோட சிறப்பம்சங்களை குறித்து குருக்களும் நிர்வாகியும் சொல்ல போகிறாங்க, வாங்க நம்மளும் அதை கேட்கலாம். அருள்மிகு ஸ்ரீ ஆதி துலுக்காத்தம்மன் கோவிலில் இன்று அமாவாசை அபிஷேகம் முடிந்து சிறப்பு தீபாரதனை முடிந்திருக்கிறது. மாலை சாயங்காலம் 6 மணி அளவில் அம்பாளுக்கு, காளி அம்பாளுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெறும். சரியாக 5 மணி அளவில் பிருத்திங்கியா ஹோமம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் சாயங்காலம் கரெக்டாக அமாவாசை அன்று மாலை 5 மணிக்கு பிருத்திங்கியா ஹோமம் நடைபெறும். இந்த பிருத்திங்கியா ஹோமத்தில் கலந்து கொள்வர் தங்களுடைய சத்துருக்கள், சத்துருக்கள் என்பது எதிரிகள் இல்லாமல் இருக்க முடியும். அதனால் அந்த பிருத்திங்கியா ஹோமத்தில் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலயம் சார்பாக கேட்டுக்கொள்ளும். இந்த ஆலயத்தில் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், மூலக்கடவுளான அம்பாள் வந்து நீரோட்டக்கல். நீரோட்டக்கல் என்பது ஒரு துளி தண்ணீர் பட்டால் கூட அது அப்படியே ஓடி வந்தோம். அதுபோல் இந்த அம்பாளுடைய பிரதீகமான அலங்காரத்தில் உங்களுக்கு இப்போ காட்சி கொடுத்துருக்கோம். நீரோட்டக்கல்னால் நீங்கள் வேண்டும் எந்த விஷயமும் 5 வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில் அரளி பூ மாலை கொண்டு வந்து போட்டு உங்களுக்கு வேண்டிய என்ன தேவைகள், குழந்தை பிறக்க வேண்டும், திருமணமாக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், இல்லையோ வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல வேண்டும், இல்லை வீடு வாகனம் வாங்க வேண்டும், அது எதுவானாலும் நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம், நடைபெறும். அதேபோல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயங்காலம் 6:30 விட்டு 7:30 செவ்வாய் ஹோரை, இது யாருமே சொல்லியிருக்க மாட்டேன் எந்த சொன்னதிலையுமே. செவ்வாய் ஹோரை என்பது அங்காரகனுடைய அந்த டைம், அது முருகனுக்கு வள்ளி தெய்வ சமேதன். இந்த வள்ளி தெய்வ சமேதன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணத்தோடு காட்சி தரார். வெறும் முருகனாக இல்லாமல் வள்ளி தெய்வ சமேதனாக திருக்கல்யாணத்தோடு காட்சி தர. இந்த திருக்கல்யாணத்தோட காட்சி தரனால உங்கள் கல்யாணமாகணும் என்று விரும்புக எல்லாருமே மல்லி, ஜாதி, முல்லை, வாசனை பூ மட்டும் கொண்டு வந்து, அகல் கொண்டு வந்து, நெய், சுத்தமான நெய், பசு நெய் கொண்டு வந்து வைத்து கொண்டு 2 திரி போட்டு, ஒரு அகலில் 2 திரி போட்டு, ஒரு கணவருக்கு வரப்போகிற கணவருக்கு இருக்கிற பெண்ணுக்கு அதுக்காக 2 திரி போட்டு தாங்கள் 11 வாரம் வேண்டிக் கொண்டால் அதிசீக்கிரமாக உங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் சந்தான பாக்கியம் வேண்டுமென்றாலும் அதே போல் பரிகாரம் செய்து கொள்ளலாம். இதுபோல் இந்த முருகருக்கு வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, முருகன் தனியாக தான் இருப்போம். இது இங்கே வந்து மெயினான ஒரு காரணம்னா வள்ளி தேவ சமேதனாக ஜோடியாக இருக்கும். அதே போல் இந்த பக்கம் வினய் தீக்கம் விக்னேஸ்வரர். ஏன்னா முதல்ல எப்போ உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு பிள்ளையார் தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளையார் வந்து இந்த கோயிலில் 2 பேருக்கு சிறப்பு அபிஷேகம். ஏன்னாக்கா மெயின் வந்து பாயிண்ட் வந்து இந்த நீரோட்ட கல் என்பது பிள்ளையார் தான். இது இப்போ தான் வச்சாங்க, அதுக்கு முன்னாடியே அம்பாள் வச்சுட்டாங்க. இப்போ கும்பாபிஷேகம் 2019 புதுசாக பண்ணும்போது அதுவும் நீராட்ட கல். உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன், ஒரு சொட்டு ஜலம் தெளித்தானா உடனே வந்து அது ஓடி வந்துவிடும்.
அதுபோல நீரோட்டக்கலை இந்த நீரோட்டக்கலை சேவிப்பானால் அவங்களுக்கு வந்து சகோ பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் மாதம்தோறும் வரும் பௌர்ணமி அம்மைக்கு காலை அபிஷேகம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் முடிந்து மாலை 6 மணிக்கு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு எல்லா விதமான அபிஷேகங்கள் திரிவேய புடி முதல் பஞ்சாமிர்தம் வரை கடைசி வரை எல்லா விதமான அபிஷேகம் நடைபெறும் அந்த பௌர்ணமிக்கு அபிஷேகம் வந்து மகாலட்சுமி பண்றோனாக்க தங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் மேலும் மேலும் பலம் பெறுவதற்காக பௌர்ணமியில் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் நடைபெறுது சிறப்பு ஆராதனை நடைபெறும் அதேபோல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு பிரத்திங்கா ஹோமம் முடிஞ்சு காளி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் இந்த காளி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் பார்க்கும்போது தங்களுடைய உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்கள் தீர்ந்து தேக ஆரோக்கியத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள் அதுக்காக தான் இந்த அமாவாசை அன்றைக்கு சாயங்காலம் பிரத்திங்கா ஹோமம் முடித்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது ஒவ்வொரு வாரமும் காலையில் 7 மணி 7:30 மணி வரை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் முடிந்து 8 மணிக்கு சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் சரட்டாக 8:30 மணிக்கு அனைவருக்கும் தீபார்த்தனை காட்டும் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ துர்கா அம்பாளுக்கு காலை ராகுகால பூஜையும் கடைசி ஆங்கில மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜையும் சாயங்காலம் 6 மணிக்கு நடைபெறும் சனிதனும் வந்து அருள் பெறுமாறு இன் கோவில் சார்பாக வேண்டி விரும்பி கூப்பிடுவேன் வணக்கம் என் பெயர் கோபாலகிருஷ்ணன் இந்த ஆலயத்துடைய செயலாளர் மற்றும் நிர்வாகியாக நான் இந்த பகுதியில் இந்த திருக்கோயில் ஸ்ரீ ஆதித்துளிர்காணத் அம்மனுடைய திருக்கோயில் 1959 ஆண்டு சிறியதாக நிறுவப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்து 2001 மூலஸ்தானம் கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதே போல் அதைத் தொடர்ந்து 2019 மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மண்டபம் கட்டி மேலே கோபுரம் ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் நினைத்ததே இந்த அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு இதனால் நிறைய மக்கள் வருகிறார்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அமாவாசை பௌர்ணமி டைம் முதல் நாட்களில் வந்து வழிபட்டு பலனடைகிறார்கள் அனைவரும் பலனடைய எல்லோரும் வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோயிலுடைய நிர்வாகத்துடைய ஆசை ஆகையால் இந்த திருப்பணிகளில் மாதம் சங்கட சதுர்த்தி விநாயகருக்காக கொண்டாடப்படுகிற சிறப்பு அபிஷேகமாக மாலை 6 மணிக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம் அதேபோல் கிருத்திகை அன்று மாலை 6 மணி அளவில் அதே முருகனுக்கும் அபிஷேகம் நடைபெற்று பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் நடைபெறுகிறது அதேபோல் பௌர்ணமி அன்று மகாலட்சுமிக்கு மாலை 6 மணி அளவிலே சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அமாவாசை அன்று சிறப்பு அபிஷேகமாக காலை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை பிரத்யா ஹோமம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து 7 மணி அளவில் மகா காளிக்கு அபிஷேகம் நடைபெற்று இந்த தாலயத்தில் நடைபெறுகிறது வாரம் வியாழக்கிழமை ஸ்ரீ ஆதி ஸ்ரீ சாய்பாபாவிற்கு பாலபிஷேகம் நடைபெற்று சிறப்பு ஆராதனை நடைபெறும் அதே போன்று வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கும் அவர் பரிவார சாமியார் தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் நடைபெறும் அதே போன்று சனிக்கிழமை அன்று நவகிரகங்களுக்கும் விஷ்ணுவிற்கும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனை நடைபெறும் மற்றும் இந்த கோயிலில் அனைவரும் வந்து பலனடைய பயனடைந்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருள்மிகு ஸ்ரீ ஆதி துளிர்காணத்தம்மன் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளையுமே நம்ம வந்து பார்த்தோங்க அது மட்டும் இல்லாமல் கண்குளர எல்லாரையுமே வந்து வணங்கவும் செஞ்சோம் இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ரொம்பவே வந்து மிக சிறப்பம்சம்
சேர்க்கக்கூடிய வகையில் இங்கே வந்து சாய்பாபா அவங்க வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகமுமே இருக்குங்க. பொதுவாகவே நவகிரகத்தை 9 முறை நம்ம வந்து சுற்றி வந்து நம்ம வந்து வேண்டுதல்களை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நம்ம குடும்பம் வந்து விருட்சமாகும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே வந்து மனதார தெய்வத்தை வணங்கவும் செஞ்சோம். எல்லாருக்குமே நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அடுத்த முறை இன்னும் ஒரு அருமையான கோவிலில் உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தான் ரம்யா அசோக். நன்றி, வணக்கம்.